ஹலோ மூவி லவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மும்பை மேரி ஜான். இது அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆன ஒரு வெப்சீரிஸ். இந்த வெப்சீரிஸ் எப்படி இருக்குன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மும்பை மேரி ஜான் இந்த வெப்சீரிஸில் மொத்தம் 12 எபிசோட். ஒரு ஒரு எபிசோட ஆவரேஜ் டூரேஷனே 45 மினிட்ஸ். இது ஒரு லென்த்தியான வெப்சீரிஸ். மும்பை மேரி ஜான் இந்த வெப்சீரிஸோட கதையை பற்றி பார்த்தோம்னா, கேகே மேனன் இவருக்கு 3 ஆம்பளை பசங்க, ஒரு பொம்பளை பிள்ளை. இவர் மும்பை ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸோட ஒரு ஏஜெண்ட். இவர் மும்பையில் இருக்கிற பிரபலமான 2 கேங்ஸ்டரை தேடி போகிறாரு. அங்கே இவரை பணயமாக்கி இவர் அந்த கேங்ஸ்டர் சொல்கிறதெல்லாம் கேட்குறாரு. அந்த நேரத்தில் மும்பையில் ஒரு புது கேங்ஸ்டர் உருவாகிறாரு. அது கேகே மேனனோட 2வது பையன்தான் அந்த கேங்ஸ்டர். கேகே மேனனோட 2வது பையன் எதுக்கு கேங்ஸ்டர் ஆனால், கேங்ஸ்டர் ஆனால் அவன் என்னென்ன பிரச்சனைலாம் சமாளித்தான், இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. மும்பை மேரி ஜான் இது பம்பாயில் நடக்கிற ஒரு கேங்ஸ்டர் பற்றின கடை. மும்பையில் இது வரைக்கும் கேங்ஸ்டர் பற்றின படம் நிறையா வந்திருக்கு. ஆனாலும் இந்த வெப்சீரிஸை இவங்க ப்ரெசென்ட் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த வெப்சீரிஸ்க்கு ஒரு பெரிய பிரச்சனை சொல்லலாம். ஃபஸ்ட்டு 3 எபிசோடில் போலீஸ் கேங்ஸ்டரை தேடுற மாதிரி எழுதியிருப்பாங்க. அடுத்ததாக வர 3 எபிசோடும் கேங்ஸ்டர் எப்படி உருவாகிறான்னு எழுதியிருப்பாங்க. அடுத்த வர எபிசோடெலாம் கேங்ஸ்டருக்கு என்னென்ன பிரச்சனை வருது, அவங்க ஏன் கேங்ஸ்டர் ஆகுறாங்க, அதை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இது இந்த வெப்சீரிஸுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ்னே சொல்லலாம். அடுத்ததாக பாம்பே மேரி ஜான் இந்த வெப்சீரிஸோட பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். பாசிட்டிவ், இந்த வெப்சீரிஸில் நடித்த எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. வெப்சீரிஸில் வர சின்ன சின்ன கேரக்டரையும் ரொம்ப நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. வெப்சீரிஸில் 1960 நடக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் உண்மையிலே 1960 நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு சினிமோட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக காட்டியிருக்காங்க. கலர்ஃபுல்லான விஷுவல்ஸ் இந்த வெப்சீரிஸ்க்கு மேலும் ஒரு பலமாக இருக்குது. இந்த வெப்சீரிஸில் கேங்ஸ்டர் பற்றின படம்னால நிறைய ஆக்ஷன்ஸான எல்லாம் மட்டும் இருக்குது. ரத்தம் தரிக்கிறமான சீன்ஸ்லாம் இந்த வெப்சீரிஸில் நிறையாவே இருக்குது. வெப்சீரிஸோட அடுத்த பாசிட்டிவ்னு பார்த்திங்கன்னா, இந்த வெப்சீரிஸில் இருக்கிற டீட்டெயிலிங் தான். அதுக்கு டேரக்டருக்கு பெரிய கிரெடிட் கொடுத்தாகணும். ஃபஸ்ட்டு 3 எபிசோடு போலீஸ் கேங்ஸ்டரை தேடுற மாதிரியும், அடுத்ததாக கேங்ஸ்டர் எப்படி உருவாகிறான்ற மாதிரியும், அடுத்த கேங்ஸ்டர் என்ன மாதிரி பிரச்சனையை சந்திக்கிறான்னு இவங்க டீட்டெயிலாக சொன்னது இந்த வெப்சீரிஸ்க்கு ஒரு பெரிய பலம்னு சொல்லலாம். மும்பையில் நடக்கிற வெப்சீரிஸ்னால இதில் ஆக்ஷன் எலமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும், ரத்தம் தெளிக்கிற காட்சியும் அதிகமாக இருக்கும். இது ஒரு 18+ வெப்சீரிஸ். இந்த வெப்சீரிஸில் நிறையா அடல்ட் சீன் இருக்கிறதுனால 18+ உள்ளவங்க மட்டும் இந்த வெப்சீரிஸ் பாருங்கள். இந்த வெப்சீரிஸ் எல்லாருமே பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள் தான். மேரி ஜான் இதோட நெகட்டிவ்ஸ் பார்த்தோம்னா, இது இவங்க 12 எபிசோடாக ப்ரெசென்ட் பண்ணதுக்கு 10 எபிசோடாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வெப்சீரிஸ் இன்னமுமே சூப்பராக வந்திருக்கும். வெப்சீரிஸில் 8வது பாட்டும் 9வது பாட்டும் கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி ஓவராலாக இந்த வெப்சீரிஸ் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. வீக்கெண்டில் டைம் இருந்தால் எல்லோரும் இந்த வெப்சீரிஸ் செக் பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற சினிமா விமர்சனங்கள் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.